एक्सरसाइज 3.1 क्वेश्चन नंबर 5 இந்த क्वेश्चनுக்கான சொல்யூஷன் ரொம்ப ஈஸியா சிம்பிளா ஷார்ட்கட் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம் find the sum of the squares of the given fourth degree equation கொடுக்கப்பட்ட நாற்படி சமன்பாட்டின் மூலங்களுடைய வர்க்கங்களின் கூடுதல் கேக்குறாங்க இதல கீ எப்பவே சொல்லிட்டேன் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் மூலங்கள் வந்து வர்க்கம் கொடுத்திருந்தாலே ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் மூலங்கள் வர்க்கம் இப்படி கொடுத்திருந்தாலே x வர இடத்துல ரூட் x னு சப்ஸ்டிட் பண்ணி x வர இடத்துல ரூட் x னு பிரதியிட்டு நம்ம விடை கண்டுபிடிக்கலாம் நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் sum of the squares of the roots மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் இதான் கண்டுபிடிக்க போறோம் மூலங்களின் வர்க்கம் கொடுத்தாலும் சரி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட் கொடுத்தாலும் சரி இல்ல sum of the squares of the roots மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் இது மாதிரி கேட்டாலும் சரி x க்கு ரூட் x னு ஈக்குவேஷன் நம்பர்ல 1 ல பிரதியிட்டு விடை கண்டுபிடிக்கலாம் ரீப்ளேஸ் x by root x in equation number 1 சரி அப்ப நாம என்ன பண்ணோம் equation number 1 ல எங்கலாம் x வருதோ அங்க நாம என்ன பண்ணோம் root x போடணும் 2x power 4 னா 2 into root x whole power 4 plus இல்ல அங்க minus தான் இருக்கு minus 8 x cube அப்ப root x whole cube 6x square 6 root x whole square minus 3 equal to 0 அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான் டூ எக்ஸ் ரூட் எக்ஸ் ஹோல் பவர் ஃபோர்னா ரூட் எக்ஸை ஃபோர் டைம்ஸ் எழுதி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் மைனஸ் 8 ரூட் எக்ஸ் பவர் 3 இப்போ ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் அப்போ எக்ஸ் ரூட் எக்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் 6 ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அதுக்கப்புறம் ஈஸியாக தான் கண்டுபிடிக்க போகிறோம் ரூட்டு இன்வால்வ் ஆகாத டேம் இதெல்லாம் பாருங்கள் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் டூ ஏ ஸ்கொயரில் ரூட் வரல ரூட் எக்ஸ் வரல சிக்ஸ் எக்ஸில் ரூட் எக்ஸ் வரல மைனஸ் த்ரீயில் ரூட் எக்ஸ் வரல அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிங்க ரூட் வர்றது மைனஸ் 8 எக்ஸ் ரூட் எக்ஸ் இங்கே தான் ரூட் எக்ஸ் இருக்குது ரூட் இன்வால்வ் ஆகுது அது ரைட் சைடு எடுத்துமாங்க அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும் 8 எக்ஸ் ரூட் எக்ஸு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் இருபுறமும் வர்க்கப்படுத்தணும் சரி வர்க்கப்படுத்தி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஆனால் அவ்வளோ தூரம் நம்ம ஏன் கஷ்டப்படணும் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அதாவது நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்டு மைனஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் கோஎஃபிஷியண்ட்டாக எஸ் கியூப் டிவைடட் பை கோஎஃபிஷியண்ட்டாக எஸ் பவர் 4 மைனஸ் அதாவது எஸ் கியூபின் கெழு வகுத்தல் எக்ஸ் பவர் 4 இன் கெழு அந்த அடிப்படையில் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 கண்டுபிடிக்கணும் எக்ஸ் பவர் 4 எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் வரும் அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பவர் 2னா நம்மளுக்கு கிடைக்கிறது 4 எக்ஸ் பவர் 4 இதிலிருந்து நம்ம எக்ஸ் பவர் 4னுடைய கெழு ஏ கண்டுபிடிச்சிடலாம் ஏவுக்கு பதில் 4 போடலாம் நம்ம இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை லெஃப்ட் சைடில் அப்ளை பண்ணலாம் ரைட் சைடில் எயிட் எக்ஸு ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம் இருந்தாலும் சிம்பிளாக செய்யலாம் 12th படிக்கிறோம் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் சரி ஏ கண்டுபிடிச்சிட்டோம் பி வேணும் ஏ வந்து எக்ஸ் பவர் 4னுடைய கோஎஃபிஷியன்ட்டு எக்ஸ் பவர் 4னுடைய கெழு தான் ஏ பி வந்து எஸ் கியூபின் கீழ் கோஎஃபிஷியண்ட்டாக எஸ் கியூபு அப்போ எஸ் கியூப் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரில் எஸ் கியூப் வராது 6 எக்ஸ் ஹோல் ஸ்கொயரில் வராது மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரில் வராது ஆனால் 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 6 எக்ஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயரில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வராது 2ab 2ab இதில் வரும் 2ab 2bc வராது 2ca வராது 2ab வரும் அப்போ 2 இன்ட்டு 2a ஸ்கொயர் இன்ட்டு 6x வரும் ஈக்குவல் டு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் 64 8 ஸ்கொயர் பண்ணால் 64 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எஸ் ஸ்கொயரு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ்க்கு எக்ஸு எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எஸ் கியூபு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
टू टू सर फोर रेड नाल अपरमेट नाल आर फोर सिक्स सर ट्वेंटी फोर एस क्यूब सिक्सटी फोर लेफ्ट साइड माइनस्टी फोर एस क्यूब ईक्वल टू जीरो पाती माइनस्टी एस क्यूब कर नम्बर देव नम्बर कईनस्टी एस क्यूब कीरो प्रच्न माइनस्टी एस क्यूबा एस क्यूबे को बीतको अब नाम पड़ रहा बी कैपिड़ी कैपिड़ाची एवं कैपिड़ाची अल्ले पड़ोना माइनस बीना माइनस्टी एना फोर सो नम्बर माइनस माइनस प्लस फार्टी एफर डिवेडा टेन सो अल्फा स्क्वायर बीटा स्क्वायर गामा स्क्वायर डेल्टा स्क्वायर इक्वल टू टेन इतना तपा मुझा इतमी स्कोयर पड़े नाम वो कोएफिशिएंट कैपिड़ण अवश्य कैंड यूस पड़ी पड़े इं माइनस्ी माइनस्टो बी कोएफिशिएंट एस क्यूब रे सैडू को एक्स क्यूब कैपिड़ोम लेफ्ट साइड ट्वेंटी फोर एस क्यूब कईड सैडल सिक्सटी फोर एस क्यूब कैंडी और सैडेट लेफ्ट सैडा माइनस्टी एस क्यूब अल्दे बी कैपिटो कोएफिशिएंट एस क्यूब एस क्यूब कैजी बी अब ऐना कोएफिशिएंट एस पावर फोर वर और टेम फोर एस पावर फोर दा अब फोर दा एल अप्ले पड़ोना नम्बर टेन कवलोदा वेरी सिंपल इत पीटीए कोशन फाइव मार्क केकन कोशनों के वाई रिंपा सेल्वी को इतमी नहीं आंसर पड़ना थैंक यू।